Hello everyone. Today's new expression, the benefit of the doubt. So benefit of the doubt அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, யாரையாவது நம்ம வந்து அப்படியே கண்மூடித்தனமாக நம்புறது, அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து உண்மையாக பொய்யா, ஒருவேளை பொய்யாவும் இருக்கலாம், ஆனாலும் நம்ம வந்து அவங்க மேலே சந்தேகமே இல்லாமல் அப்படியே ஒருத்தங்களை முழுசாக நம்புறது தான் பெனிஃபிட் ஆஃப் த டவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிவிங் பெனிஃபிட் ஆஃப் த டவுட் அப்படின்னா அவங்கள வந்து நம்ம அப்படியே முழுசாக நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், டோன்ட் கிவ் ஹிம் த பெனிஃபிட் ஆஃப் த டவுட், ஹீ டசன்ட் டிசர்வ் இட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனை நீ வந்து அப்படியே நம்பாத, அவன் சொல்கிறது எல்லாத்தையும் அப்படியே நம்பாத, அவன் வந்து அதுக்கு தகுதியானவன் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான். டோன்ட் கிவ் ஹிம் த பெனிஃபிட் ஆஃப் த டவுட், ஹீ டஸ் நாட் டிசர்வ் இட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்ம யாரையாவது நம்பும்போது கொஞ்சமாவது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, உண்மை பேசுகிறாங்களா ஏமாத்துறாங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் ஒருத்தங்களை கண்மூடித்தனமாக நம்பாத அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம். கண்மூடித்தனமாக நம்புறத பெனிஃபிட் ஆஃப் த டவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், த மோர் ஐ கிவ் ஹிம் த பெனிஃபிட் ஆஃப் த டவுட், த மோர் ஹீ கன்ஃபர்ம்ஸ் தட் இஸ் ராங். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நான் வந்து முழுசாக அவனை வந்து நம்புகிறனோ, அந்த அளவுக்கு அவன் வந்து தப்பானவன் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கிறான், ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் த மோர் ஐ கிவ் ஹிம் த பெனிஃபிட் ஆஃப் த டவுட், த மோர் ஹீ கன்ஃபர்ம்ஸ் தட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ பாசிட்டிவாக வந்து யாராவது நம்மக்கிட்ட யார் மேலேயாவது எனக்கு அவங்க மேலே சந்தேகமாக இருக்குது, அவங்கள நம்பலாமா வேண்டாமா, அவங்க பேசுகிறதுலாம் உண்மைதானா, அவங்கள நம்பிக்கையான ஆள் தானா அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, நம்பு அப்படின்னு ஒருத்தங்களை சொல்கிறதுக்கும் கிவ் ஹிம் த பெனிஃபிட் ஆஃப் த டவுட் அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும். ஸோ நீங்களும் இந்த எக்ஸ்ப்ரெஷனை உங்களோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ, பை.